எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம குழிப்பணியாரத்தில் உரப்பு குழிப்பணியாரம், இனிப்பு குழிப்பணியாரம் இது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த குழிப்பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது 200 கிராம் பச்சரிசி, 200 கிராம் புழுங்கரிசி, 2 ஸ்பூன் உருட்டு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இது நாளையும் 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு கழுகிட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் வரைக்கும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நீங்கள் சாதம் 1 கப் போடணும். அது அன்னைக்குள்ளே சாதமாக இருந்தாலும் சரி, முந்தின நாள் சாதமாக இருந்தாலும் சரி, அப்போ தான் நமக்கு மாவு நல்லா புசு புசுன்னு வரும். இது ஆப்ப மாவு தான். ஆப்பமும் இதில் செஞ்சுக்கலாம், குழிப்பணியாரமும் இதை செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆப்ப மாவு இவ்வளோ எடுத்துருக்குறேன். கடுகு உளுந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சோடா உப்பு, ஆப்ப சோடா உப்பு ஒரு சிட்டிகை போதும். தேங்காய் பூ, கருவேப்பிலை, கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி 1 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆயில் விட்டு கடுகு உளுந்த பருப்பு, இஞ்சி மட்டும் இதில் சேர்த்துருக்குறேன். இதை இப்போ மாவோட கலந்துக்கலாம். ஆப்ப சோடா 1 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. ஆப்ப சோடா போட்டிருக்கிறதுனால இது நல்லா பொங்கி வரும். மாவை இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் பூ, இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம குழிப்பணியார சட்டியில் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட குழிப்பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளோட உரப்பு குழிப்பணியாரம் ரெடியாயிருக்கு. அடுத்து இனிப்பு குழிப்பணியாரத்தை பார்ப்போம். இந்த குழிக்குள்ளே கரெக்டாக நிரம்புற மாதிரி இந்த மாவு அப்படி வச்சுக்கோங்க. மாவு எடுத்து எல்லா குழிலையும் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இனிப்பு குழிப்பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் வெல்லம் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன்.
ஏலக்காய் பவுடர், ஆப்பம் சோடா. இப்போ இந்த மாவோட ஏலக்காய் பவுடர் வச்சிருக்கிறேன். நம்ம அரைச்ச மாவு கொஞ்சம் தேங்காய் பூ. இப்போ வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கலாம். சும்மா தண்ணியில் கரைஞ்சிற அளவுக்கு பாகு இருந்தால் போதும், ரொம்ப திக்கான பால் பாகு வேண்டாம். இதில் மிச்சம் எல்லாத்தையும் கலந்து நம்ம பணியாரம் சேர்க்குறோம். வெல்லம் பாகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளோட இனிப்பு குழிப்பணியாரத்துக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து மாவோட மாவை சோடாப்பு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஒட்டாம வரும். இப்ப நம்மளோட உரப்பு குழிப்பணியாரமும் இனிப்பு குழிப்பணியாரமும் ரெடியா இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே போல செஞ்சு ருசிச்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரசித்து சமைப்போம், ருசித்து உண்போம்.